அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நந்தனார் என்று சொல்லப்படுகிற திருநாளை போவார் நாயனாருடைய வரலாற்றை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடலின் மூலமாக சில நுட்பங்களை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக பாடல், ஐயரே அம்பலவர் அருளிலா பொழுதடைந்தோம் வெய்ய அழலமைத்து உமக்கு தரவேண்டி என விளம்ப நெய்யும் மன திருத்தொண்டர் நானுந்தே நிலதொழுதார் தெய்வமறை முனிவர்களும் தீயமைத்த படிமொழிந்தார் என்பது பாட்டு. சலாம் அல்ல சிவருமான் ஆணையிட்டார், யாருடைய கனவுல போய், இவருடைய கனவுலையும் சொன்னார், நந்தனாருடைய கனவுலையும் நீ வந்து நாளைக்கு நெருப்பிலே மூழ்கி வருவாயாகன்னு கனவுல போய் சொன்னார். அதே போல தில்லைவாழ் அந்தனருடைய ஒவ்வொருவருடைய கனவிலும் போய் நாளைக்கு நந்தன் வருவான், நீங்கள் நெருப்பு அமைத்து கொடுங்கள், அதிலே நடந்து வருவான் என்று சொல்ல அப்படி செய்தார்கள். அன்றைக்கு காலையில் நெருப்புல இறங்கணும், இறங்குற அந்த நேரத்துல தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாம் இவர்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட, நந்தனார்கிட்ட பேசுறாங்க. அதைத்தான் சொல்லுகிறார், ஐயரே அம்பலவர் அருளிலா அருளாளி, அதாவது செல்லாமல சிவருமானுடைய திருவருளால் அவர் சொன்னதன்படி நாங்க என்ன பண்றோம், இந்த நெருப்பு அமைத்து கொடுக்கறோம் அப்படிங்கும் போது ஒரு நுட்பம் வைக்கிறார் தெய்வ சேர்க்கிறார், ஐயரே என்று கூப்பிடுகிறார். ஐயர் என்பவர்கள் யார், அந்தனர்களைத்தான் பெரும்பாலும் ஐயர்னு கூப்பிடுவோம். ஆனா ஐயர் என்பது அந்தனர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்ல, யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக நல்லெண்ணம் உடையவர்களாக ஒழுக்கச்சீலர்களாக ஆசிரியர்களாக விளங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் ஐயர் என்று கூப்பிடலாம், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் அந்த சொல்லுக்கு அப்படி சிறப்பு இருக்கிறது. அப்படி அந்த பிராமணர்கள் எல்லாம் அந்தனர்கள் எல்லாம் யாரை கூப்பிடுறாங்க, நந்தனார. அவர் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, நான் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் என்கின்ற எண்ணம் இருந்துச்சு, ஆனா அது போயிருச்சு, அவர்கள் அப்படி நினைக்கல, இவர் தான் அப்படி நினைச்சுக்கிட்டார். ஆக ஐயரே அம்பலவர் அருளால நாங்க உங்களை கூப்பிடுறோம், அது நெருப்பு அமைச்சு கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு வெய்ய அழலமைத்து உமக்கு தர வேண்டி, அந்த நெருப்பு உங்களுக்கு அமைத்து தர வேண்டி சிவருமான் சொன்னார், தரவேண்டி என விளம்ப, தரவேண்டி என விளம்ப அப்படின்னு உங்களுக்கு அமைச்சு கொடுக்க சொல்லி சாமி சொன்னார், அந்த கட்டளையின்படி நாங்க செய்யறோம் சாமின்னு இவர்கள் பணிந்து நிற்கிறார்கள். உடனே இவர் அவர்களிட பேசுறார், நந்தனார் பேசுகிறார், என்ன பேசுகிறார், திருத்தொண்டர் நான் உயிந்தே நல தொழுதார், நான் உயிந்தேன் என்று தொழுதார். ஏன்னா அவர் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, தான் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்துச்சு. இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள், சிவருமான எங்களுடைய கனவுல வந்து நெருப்பு அமைச்சு கொடுக்க சொன்னார் என்று சொல்ல சாமியே அங்கீகரிச்சிட்டார் ஒன்று, இரண்டாவது இவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள் அவர்களை, யார, நந்தனார, ஏன் ஐயரே என்று கூப்பிட்டாங்களே, அதே போதுமே, அவருடைய அந்த இழிவான குலத்தில் அவர் பிறந்தார் என்பதற்கான சான்றுகளே இல்லையே, ஐயர்னு கூப்பிட்ட உடனே நீ உயர்ந்த இனத்தை சார்ந்தவன் ஆகி விடுகிறாய், ஆக ஐயரே என்று கூப்பிட்டு விட்டா, அதனால தான் நான் உயிந்தேன் என்று சொல்கிறார், நான் உயிந்தேன் என தொழுதார் தெய்வமறை தெய்வ முனிவர்களும் தீயமைக்கும் வெடித்து முடிந்தார், தெய்வமறைவர்கள் எல்லாம் தீயமைத்தார்கள், அதன் பின்பு அவர்கள் வந்தார் என்பதாக வரலாறு. இவருடைய இந்த பாட்டின் மூலமாக இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம் வாழ்க்கையிலே எப்பவும் நம் எந்த குலத்தில் வேண்டுமென்றாலும் பிறந்து விடலாம், கொடுத்தவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் இருப்பவன் தாழ்ந்தவன் ஔவையார் சொல்கிறார், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாம் வைத்து பார்க்கிற போது சாதி என்பது எதற்கும் தடையில்லை, சாதி என்பது ஒரு பொருளே அல்ல, அந்த அதையெல்லாம் நாம் கணக்கிலே வைத்து கொண்டால் எல்லாமே இறைவனை அடையக்கூடிய சாதனைகளை செய்ய முடியாது. அப்பேற்பட்ட வகையில் இந்த சமுதாய காப்பியமாக விளங்கக்கூடிய பெரிய புராணத்தில் அந்தனர்களாக விளங்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் நந்தனாரை ஐயரே என்று அழைத்தார் என்று சொன்னால் இதுதான் மாபெரும் புரட்சி. சாதிகள் எல்லாம் பெரியதல்ல, சாதனைதான் பெரியது என்பதை சொல்வதாக இந்த நந்தனாருடைய சரித்திரம் விளங்குகிறது என்பதை சொல்லி, நாளைய தினம் மற்றொரு நாயனாரை பற்றி சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.